This video is sponsored by Lakshmi Ceramics. நீங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லுங்க. நல்லா வந்திருக்கு. ஆக்டிங் வைஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு பிரேப் பண்ணீங்க? இல்லம்மா, நான் வந்து படம் பண்றது வந்து ஒரு சாதாரண மக்களுக்காக தான் நான் படம் பண்றேன். அதே சமயத்தில் வந்து அவங்கள அப்படியே வச்சுருக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. அவங்க அவங்க டேஸ்ட்டை வந்து அதிக ஐ மீன் என்ன சொல்கிறது, இன்னும் மேன்மைப்படுத்தணும். அதே சமயத்தில் வந்து நல்ல படமாகவும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ அதுக்கு வந்து மக்கள் வந்து பயங்கர வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த எங்களுக்கு 24 hours கூட இல்லை இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு. ஆனால் இவ்வளோ இந்த படம் இந்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் படம் முடிஞ்சு வெளியே போகிறவங்க எல்லாருமே சூப்பர் சார், செம்ம சார், பயங்கர என்டர்டெயின்மெண்ட் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. மூவி ஜி ஸ்டன்ட் சீன் நல்லா இருக்கு. ஜிவி சூப்பராக நடிச்சிருக்காரு. சித்தார்த்த நல்லா பைக் எவ்வளோ இருக்கு? 4 கூட படம் எப்படி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆ சூப்பர், ரெண்டு பேரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. மெசேஜ்லாம் இல்லைங்க, மாமா மச்சான் உறவு, அப்புறம் பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட்டு அக்கா தம்பி மாமா மச்சான் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. படம் ஒரு மச்சா மாமானுக்கு உள்ள ஒரு சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பாசமா பயங்கரமா எடுத்திருக்காரு. இந்த வண்டி நடி பார்க்க பார்த்தா இந்த ரேச பார்த்தா கண்டிப்பா தடுக்க போய் பாரு, பயங்கரமா இருக்கும். பாத்துருங்க, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் வண்டி ரேச ஓட்டுவாங்க அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாமாக்கும் மச்சாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எமோஷ்னல் கண்டென்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து படம் பார்க்கலாம். எப்பயுமே சசி சார் படம் நம்பி வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். ரெண்டு பைக் ரேஸ் அவங்க பெருசாக இருந்தது. ஜி பிரகாஷ் ஆக்டிங்லாம் வந்து நல்லா இருக்கு. ஜிவி அண்ட் சித்தார்த்தோட ஆக்டிங், அவங்க ஜிவியோட த பெஸ்ட் மூவினா இதை சொல்லாங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சித்தார்த்த ஏற்கனவே நிறைய படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் இதில் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விட இது சூப்பராக இருக்குங்க. பிச்சைக்காரனை விட இது சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு நோட்டிசபிளாக இல்லை, ஆனால் ஓகே பரவாயில்ல பிரதர், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்காக இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு. எல்லாருமே வேற லெவலில் பண்ணாங்க. இந்த படம் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் சார் என்னை வேறு மீறி காமிச்சிக்கிறேன் சசி சார். இந்த படத்தில் எனக்கு பெரிய இதுவே எப்படி சொல்ல, சென்டிமெண்ட்டும் சரி, எனக்கு படிக்க கூட தெரியாது, என்னை டைலாக் அவ்வளோ பெரிய டைலாக்லாம் பேச வச்சு எப்படி சொல்கிறது, நானும் இதெல்லாம் பண்ணுவேனான்னு என்னையும் காமிச்சிக்கிறாங்க. வேறு லெவலு படம். நீங்கள் படம் பார்க்குறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லு. படத்தை நீங்கள் போய் பார்க்கணும் கம்பல்சரி எல்லாருமே. சென்டிமெண்ட்டு மாமான் சென்டிமெண்ட், மச்சான் சென்டிமெண்ட்டு, அக்கா தம்பி வேறு லெவலில் இருக்க சென்டிமெண்ட்டு. நீங்கள் படத்தை ஃபுல்லாக பாருங்கள். பிச்சைக்காரன் கற்று இந்த படம் கொடுக்குறானா, அதுலேயே அந்தமாரி சென்டிமெண்ட். இதுலேயும் வேறு மாரி டிராஃபிக்கை பற்றி சொல்லியிருப்பார், வேறு லெவலில் சொல்லியிருப்பார் டிராஃபிக்கை பற்றி. அதேமாரி ஃபைட்லாம் அந்தமாரி தரமாக கொடுத்துக்கிறாங்க. டைலாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கா லோக்கல் டைலாகாக இருக்கும். லோக்கல்லே வந்து இதுதான் தரமான டைலாக்கு. மற்ற படத்தோட இந்த டைலாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிக்கலாம், வேறு லெவலு.